ஸோ எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட test.examsdaily.in பார்த்தீங்க அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டருக்கான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா test.examsdaily.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ மேலும் தகவல்களுக்கு 8101234234 அப்படிங்கிற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது சம்மந்தமான மேலும் தகவல் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நிறையா இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாலிட்டி சிஸ்டம்ஸ், சரிங்களா? ஸோ ISO 9000 கோட் இருக்கு இல்லைங்களா? ஸோ மிஷன் 2023 வந்து ஏற்கனவே நம்ம லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது போக ஷார்ட் வீடியோஸாகவும் நிறையா வீடியோஸ் கொடுக்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த வரிசையில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ TQM டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமானது இந்த ஸ்டாண்டர்டைசேஷன், ரைட்டுங்களா? ஸோ ISO 9001 கோட் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிறோட இன்ட்ரொடக்ஷனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன்னா ISO, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி சிஸ்டம் இஸ் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ QMS போட்டிருக்கோம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு ஒரு ஆர்கனைசேஷனை சிஸ்டத்தை உருவாக்கி அதில் யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா என்னாகும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ இவங்க தான் இந்த பொறுப்புக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத நம்ம பின் பாயிண்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ரன் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோடய பொறுப்பு இல்லை, இது இது அவங்களோட பொறுப்பு, அவங்களோட பொறுப்புன்ட்டு ரன் ஆவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்ட்டு ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறோம், ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் இந்த ISO 9001 சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த அர்த்தம் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸஸ் இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகே? ஸோ அடுத்து முக்கியமானது, ஸோ அது என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஹவு, எப்படி நம்ம ப்ரொசீஜர்ஸை செய்கிறது, மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் டிஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி. அடுத்து ஹூ, யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யாருக்கு என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு, ரைட்டா? அப்போ எனக்கு வந்து என்ன பவர், ஒரு மேனேஜராக நான் இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு லேபராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வேலை என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, யார் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவா, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிஃபைன் பண்ணிடுவோம், ப்ரீ டிஃபைன் பண்ணி செட் பண்ணியிருப்போம் ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில். அதுக்காக தான், ஓகே? ஸோ வென், ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய சார்ட்ஸ் வச்சுருப்போம், ரைட்டுங்களா? ஸோ என்ன ஒரு மெட்டீரியல் உள்ளே வருது அப்படின்னா மெட்டீரியல் இன்ஃப்ளோ சார்ட்ஸ் வச்சுருப்போம். இல்லை அப்படின்னா ஒருத்தர் லேபர் ஒருத்தர் வராரு, இல்லை ஒரு இன்ஜினியர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்டண்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயமான எப்போ உள்ளே வர்றாங்க எப்போ போகிறாங்க அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் டிஃபைன் பண்ணி வைக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேர், ஸோ என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எப்படி அதை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த நாலு விஷயம்தான் முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ ஹவு, ஹூ, வென், வேர், இது எல்லாத்தையுமே வந்து எதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ கேட்கலாம், ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இதுதான், ஹவு, ஹூ, வென், வேர், இதை வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறது தான் வந்து ஒரு குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் குவாலிட்டியான, அந்த குவாலிட்டியானது இல்லை, ஜஸ்ட் இட்ஸ் அ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு கேட்குறாங்க. ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் எ குவாலிட்டி சிஸ்டம் தட் கன்ஃபார்ம்ஸ் டு ISO ஸ்டாண்டர்ட். ஸோ ISO ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு QMS எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாயியோட இன்வால்மெண்ட்டை அதிகரிக்கும். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஆவரேஜ் கெயின் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இவங்க ஒரு கம்பேரிசன் சார்ட் மாதிரி போட்டு கம்பேர் பண்ணி அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ 100% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? எம்ப்ளாயியோட இன்வால்மெண்ட், ஏன்னா இவங்களுக்கு தான் வேலை, யாருக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் அதிகரிக்குது. ஸோ ஹவுஸ் கீப்பிங், ஸோ ஹவுஸ் கீப்பிங் அதிகரிக்குதுங்கிறாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ்னா 140%. ஸோ ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து நம்ம ஒரு இதுக்காக தான், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வேணாம், சரிங்களா? அது என்ன இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயோட இன்வால்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஹவுஸ் கீப்பிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது போக டிசிஷன் மேக்கிங், ஸோ ஆதாரத்தின் அடிப்படையில் ஃபேக்ட்ஸ் பேஸ்டு அண்ட் டேட்டா பேஸ்டில் வந்து நம்ம முடிவெடுக்கலாம், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஸோ டேட்டாலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு பர்டிகுலர் டேயில், ஒரு பர்டிகுலர் சீசன், மீன்ஸ் ஃப்ரைடே வந்து இந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்கிது,
சாட்டர்டே அந்த ப்ராடக்ட் இந்த விற்கிது, ஸோ சண்டே இந்த ப்ராடக்ட் விற்கிது அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேட்டா அடிப்படையில் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொருள்களை ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க இம்ப்ரூவ்டு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறாங்க, பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா. ஓகே, ஸோ அடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் வராது, அது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கு பதில் அந்த ப்ராடக்ட் நீங்கள் அவைலபிளாக வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், அவர் சாட்டிஸ்ஃபை, ரைட்டு, நம்ம வாங்கக்கண்டி வந்தோம், நமக்கு கிடச்சிருச்சு, திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு நினைப்பார் இல்லைங்களா? ஸோ அது இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ சேஃப் கண்டிஷனும் இருக்காது, அதாவது இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஷாப் ஆல்சோ ஃபார் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கும் வந்து அது என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? அதை தான் சொல்கிறாங்க சேஃப் ஒர்க்கிங் ப்ளேஸை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெடியூஸ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் எஃபர்ட்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுது, குவாலிட்டி காஸ்ட்டையும் கம்மி பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நல்ல குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாமே கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த காஸ்டஸ் குறையுது, எது எது குறையுது, என்னென்ன நமக்கு தேவை, அப்ஜெக்டிவ்ஸு, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த சீரீஸில் நம்ம கண்டினியூஸாக டெய்லி மிஷன் 2023க்காக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக டெய்லி கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் அடைஞ்சிருங்க. எக்ஸாம் டெக் தமிழ், நன்றி, வணக்கம்.